கிருஷ்ணரோட நித்திய மனைவி ஸ்ரீமதி ராதாராணி. என்னது ராதாராணியா? கிருஷ்ணருக்கும் ராதாராணிக்கும் மேரேஜே ஆகலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது அப்படி கிடையாது. அதாவது கிருஷ்ணர் மேல நித்தியமா அன்பா இருக்கிறவங்க, எப்பவுமே அன்பா இருக்கிறவங்க ஸ்ரீமதி ராதாராணி. கிருஷ்ணர் மேல எப்பவுமே பக்தியா இருக்கிறவங்க ஸ்ரீமதி ராதாராணி. கிருஷ்ணருக்கு எப்பவுமே சேவகம் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஸ்ரீமதி ராதாராணி. நீங்க இந்த வேத புராணங்கள் எல்லாம் நிறைய வரும், கிருஷ்ணரோட சக்தி ஆற்றல் என்ன, அவருனால ஒரு சுண்டு விரல்ல மலையவே தூக்க முடியும், அவரு சின்ன வயசுலயே அந்த அறக்கரில் அழுகிலேருந்து எல்லா லீலையிலையும் பண்ண முடியும், ரெண்டடியில உலகத்தைய அளக்க முடியும், 16108 மனைவியில் இருந்தா 16108 மனைவியில் வீட்லையும் சேவகம் பண்ணிட்டு இருப்பார். இந்த மாதிரி எத்தனையோ ஆற்றல்கள் கிருஷ்ணருக்கு. அதுல இன்ப ஆற்றல், அந்த மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான அந்த சக்தி, அதுதான் ஸ்ரீமதி ராதாராணி. கிருஷ்ணர் வந்து எல்லாத்தையுமே கவர்ந்திழுக்க கூடியவர். அந்த கிருஷ்ணரே கவர்ந்திழுக்கிறாங்க ஸ்ரீமதி ராதாராணி அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு சிறந்தவங்க. அதாவது கிருஷ்ணர் எல்லாத்தையுமே கவர்ந்துருவாரு, அந்த கிருஷ்ணரே கவர்ந்திருந்தவங்க ஸ்ரீமதி ராதாராணி. கிருஷ்ணருக்கு எத்தனையோ நண்பர்கள் இருக்கலாம், கிருஷ்ணரோட எத்தனையோ பேர் இருந்தாலும் அதுல கிருஷ்ணருக்கு உயர்ந்த கூட்டாளி அப்படின்னா அது ஸ்ரீமதி ராதாராணி தான். உயர்ந்த பக்தரும் அவங்க தான். இந்த கிருஷ்ணரை வழிபடுறதுல சிறப்பா பர்ஃபெக்டா பண்றது ஸ்ரீமதி ராதாராணி தான். அவங்கள மாதிரி பர்ஃபெக்டா யாருனாலையும் கிருஷ்ணரை வழிபட முடியாது. கிருஷ்ணருக்கு எத்தனையோ சக்திகள் இருக்கு, அந்த சக்திகளோட ஒரு விரிவாக்கம் அதான் வந்து ஸ்ரீமதி ராதாராணி. கிருஷ்ணரை அதாவது நம்ம அன்பு செலுத்துறோம். ஒரு உறவு எப்படி அன்பா இருக்கணும், அந்த எப்படி அந்த அன்பு வந்து உயர்ந்த அன்பா எப்படி இருக்கு, அதை எப்படி வெளிப்படுத்துறது, அதுக்கான ஒரு கிருஷ்ணரோட அவதாரம். கிருஷ்ணரே அவர் ஸ்ரீமதி ராதாராணியா தன்னை விரிவுபடுத்திக்கிறார். கிருஷ்ணரோட விரிவாக்கம் அவங்களோட எக்ஸ்பான்ஷன் அப்படின்றதுனால ஸ்ரீமதி ராதாராணி அப்படிங்கிறது கிருஷ்ணரோட ஒரு பெண்பால், இல்ல கிருஷ்ணரோட ஒரு பெண் அம்சம், இல்ல கிருஷ்ணரோட ஒரு பெண் ஆற்றல், அதான் வந்து ஸ்ரீமதி ராதாராணி. கிருஷ்ணரும் ஸ்ரீமதி ராதாராணியும் வேற வேற கிடையாது.